ஆக்டர் நெப்போலியன் மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி இணையத்தில் செம வயலாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஆக்டர் நெப்போலியன் மகனுக்கு தனுஷ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது இந்தியாவை சேர்ந்த அக்ஷயான்னு ஒரு பொண்ணு தான் கூட நிச்சயமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கான்னு சொன்னாங்க. ஆக்டர் நெப்போலியன் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் நடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. அவருக்கு 1993 தான் வந்து கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்க. சுதான்னு ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணாங்க. இவங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கானே சொன்னாங்க. தனுஷ் மூத்த மகன், இரண்டாவது மகன் பேர் குணா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது இவங்க தனுஷ் அவங்களுக்கு மூத்த மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் பண்ணியிருக்கானே சொன்னாங்க. அதாவது அமெரிக்காவில் தான் வந்து இவங்க போயிருக்காங்க. பையனுக்கு வந்து மூத்த மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க அமெரிக்கா போனாங்கன்னே சொன்னாங்க. அங்கேயே வந்து உடம்பை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே செட்டிலும் ஆகிட்டாங்கன்னே சொன்னாங்க. அவர் இந்த மாதிரி உடம்பு சரியாக வரவங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டப்படக்கூடாது, நம்மளே ஒரு மருத்துவமனை கட்டி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி கட்டி அங்கேயே நிறையா மக்களுக்கு வந்து சிகிச்சை பார்த்துட்டுருக்கான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இணையத்துலலாம். இப்போ அவரும் நல்ல திட்டங்கள் நிறையா பண்ணிட்டு வராங்க. இப்போ அவரோட மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நிச்சயமாச்சு. நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவங்கள மீட் பண்ணி வந்து கல்யாண பத்திரிகைலாம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ண விஷயந்தான். அதே மாதிரி நம்ம கேப்டன் விஜயகாந்தோட மனைவி அவங்களுக்கும் வந்து பிரேம்லதா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாத்துக்குமே, முக்கியமான ஆளுகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன் சாரும் அவங்க ஒய்ஃபு அப்புறம் அவங்களோட இரண்டாவது மகன் எல்லாமே சேர்ந்தான் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வராங்கன்னே சொன்னாங்க. இப்போ இணையத்தில் இந்த வீடியோ வந்து செம்ம வயலாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கி உங்கள் கருத்தை வந்து கமெண்டில் போட்டு விடுங்க. நெப்போலியன் சார் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக சீமராஜா படத்தில் மிரட்டி விட்டுருப்பாருன்னு சொன்னாங்க. நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணுமா சீமராஜா கடைசி மூவின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூ கைஸ். பை பீவர்ஸ்.